கபாலபாதி பிராணாயாமம். கபாலம் என்பது மண்டை ஓடு, அது வந்து நம்ம அடி வைப்பு. மணிப்பூர சக்கரம், அநாகத சக்கரம், விசித்தி சக்கரம், ஆக்னேய சக்கரம், சகசிரார சக்கரம், மூலாதார சக்கரம், ஆசன வயல் அனாசில் இருக்கும். ஆறு சக்கரத்தையும் சிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயாமம். சர்வ ரோக நிவாரணி, 14 வகையான நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராணாயாமம். அது வந்து டி அடிக்ஷன் சொல்கிறாங்களே, இந்த குடிபோதைக்கு அடிமையான அவங்க கூட இந்த இது செய்யலாம். கேன்சர் செல்கள் அழிக்கக்கூடிய பவர் இந்த ஒரு இதுக்கு இருக்குது. இந்த சிகரெட் குடிச்சிட்டே இருக்காங்க, அதில் வந்து இந்த கரும் புகை இதாகி இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வெளியே இருக்கும். இந்த இது பண்ணுறதில்ல. இது வந்து கபாலபாதி என்பது சர்வ ரோக நிவாரணி. இப்போ நான் ஒரு முறை செய்து காட்டேன். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸுக்கும் மூக்கு வழியை சவுண்டு தும்புவது போல வரும். இதோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அடி வயிற்று தசை உள்ளே இழுக்கப்பட்டு வடி வயிற்றிலிருந்து மூச்சு காற்று தும்புவது போல் மூக்கு வழியாக வெளியே வரணும். இதோட கான்செப்ட் இதுதான். மினிமம் நாளொன்றுக்கு ஒவ்வொரு நபரும் 108 ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். இதே இது டயபெட்டிக் இருக்கிறவங்க நாளொன்றுக்கு 500 முதல் 700 ஸ்ட்ரோக்ஸ் பண்ணால் சர்க்கரை நோயாளிகள் ஒரு 100 கிராம் அல்வா சாப்பிட்டு பண்ணால் கூட அது சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இருந்து 1500 ஸ்ட்ரோக்ஸ் கூட சில நாட்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையானது. அதை வந்து சரியாமை மலச்சிக்கல் ஒன்று தான் நீரிழிவுக்கு ரொம்ப முக்கிய காரணம். அது அதை சரி பண்ணக்கூடியது இந்த கபாலபாதி பிராணாயாமம். நான் செய்து காட்டு. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸுக்கும் மூக்குழியை சவுண்டு தும்புவது போல் வரணும். இந்த சவுண்டு நிறுத்தப்பட்டால், மூக்குழியாக சவுண்டு வரவில்லை என்றால், சில நேரம் சிறிது நேரம் நிறுத்தி ஓய்வெடுத்து விட்டு அடுத்து பண்ணலாம். இது முதல்ல பிகினர்ஸ் யார் செய்தாலும் அடி வயிற்றிலிருந்து முதுகு வரை கொஞ்சம் பெயின் இருக்கும். நாளாக நாளாக அந்த பெயின் குறையும். நாளுக்கு நாள் அதோடைய எஃபெக்டிவ் கூட்டிகிட்டே இருக்கணும். அதிகமாக பண்ணக்கூடியது இருக்கும். உடலில் பிராணசக்தி அதிகரிக்கும். வாதம், கபம், பித்தம் மூன்றும் சமநிலையாகும். வாதம் என்பது காற்று, பித்தம் என்பது நெருப்பு, கபம் என்பது நீர். வாதம், கபம், பித்தம் மிகினும் குறையினும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா, வாதம் மலத்தில் அடங்கும், பேதியில் ஒடுங்கும் சொல்லியிருக்காங்க. பித்தம் சிறுநீரில் அடங்கும், வாந்தியில் ஒடுங்கும் சொல்லியிருக்காங்க. கபம் ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு சுரநிறம். இது ஆயில் பாத்து எடுத்து அந்த கபம் என்பதை சரி பண்ண முடியும். ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, பூமி. நீர், நெருப்பு மூன்றும் குறையில்லாமலோ மிகையில்லாமலோ இருந்தால் நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள்.